ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பென். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பின்வீல் சமோசா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சமோசா ஷீட் மாதிரி மடிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை, ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பின்வீல் சமோசாவில் மசாலாக்காக உருளைக்கிழங்கு 750 கிராம் குக்கரில் 3-4 விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கணும். இதில் உப்பு சேர்க்க வேண்டாம், நம்ம மசாலா ரெடி பண்ணும்போதே உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளாட்டியும் சமோசாக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சமோசா மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கணும். அடுத்து 1/4 கப் வறுத்த ரவை சேர்த்துக்கணும். மாவுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஓமம். இப்போ அந்த ட்ரையாக சேர்த்துருக்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு லூஸாக இருக்கக்கூடாது. அடுத்து மாவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா டைட்டான மாவு ரெடி பண்ணோம் அப்படின்னா தான் பின்வீல் சமோசாவோட கார்னர்ஸில் வர மாவு வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். மாவு வந்து நம்ம லூஸாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சமோசா கார்னர்ஸில் வர மாவு வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ மாவு ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாவை நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மாவை இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டோ ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பாகவும் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சாஃப்ட்னஸ் கிடைக்கணும். இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் மாவை உள்ளே ஃபோல்டு பண்ணி நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். சமோசா மாவு வந்து நம்ம தேய்க்கும்போது மாவு வந்து கிராக் வராமல் நல்லா சூப்பராக சாஃப்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி மாவை வந்து உள்ளே ஃபோல்டு பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்குள்ளே வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து நம்ம மசாலாக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பின்வீல் சமோசாக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை தோலெல்லாம் நீக்கி எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா மசித்து எடுத்துக்கலாம். நல்ல பெரிய பெரிய கியூப்ஸ் இல்லாமல் எல்லாமே நல்ல சின்ன சின்ன கியூப்ஸாக வர்ற அளவுக்கு நம்ம மசித்து எடுத்துக்கணும். அப்போ தான் சமோசா ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா மசித்து எடுத்தாச்சு. ரொம்ப க்ரீமியாக இருக்கிற அளவுக்கு மசித்து எடுக்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு மசித்தா போதும். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். தனியாத்தூள் வந்து கொரக்கொரன்னு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஆம்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம். அடுத்து 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் கேரட் துருவல், 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கினது, அடுத்து 1 கைப்பொடி அளவுக்கு பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா திக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்கில் உள்ள ஈரப்பதமே இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நான் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்ஸில் நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பின்வீல் சமோசாவை எப்படி ரெடி பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நல்ல சாஃப்டாக மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மாவை 2 பிரித்து எடுத்துக்கணும். இதில் 2 ரோல் அளவுக்கு சமோசா ரெடி பண்ண முடியும். ஸோ இதை வந்து நான் 2 பிரித்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 ரோல் நான் எந்த அளவுக்கு சமோசா கிடைக்குதோ அதே அளவுக்கு உங்களுக்கு 2nd ரோலையும் சமோசா கிடைக்கும். இப்போ 1 உருண்டையை மட்டும் நல்லா மசித்து எடுத்துட்டு இதை எப்படி மாவு தேய்ச்சி எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே திக்னஸில் இருக்கிற மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும்.
இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு திக்னஸில் இருந்தால் தான் மைதா மாவு நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது எங்கேயுமே கிளியாமல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க முடியும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் வச்சுக்கணும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா வச்சதுக்கப்புறம் இந்த எட்ஜிலேருந்து உள்ள மாவு வந்து இது மேலே போட்டு இதை அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கணும். மாவு வந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுக்கணும். இடையில் கேப் இல்லாத அளவுக்கு நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணணும். இப்படி பண்ணும்போது மாவோட உருளைக்கிழங்கும் நல்லா பைண்ட் ஆகிக்கிறோம். நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது உருளைக்கிழங்கு தனியாக மாவு தனியாக பிரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோல்டுக்கும் நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி செய்யும்போது உருளைக்கிழங்கும் மாவும் நல்லா டைட்டாக பைண்ட் ஆகிடும். ஸோ இது எண்ணெயில் போடும்போது மாவும் உருளைக்கிழங்கும் தனியாக பிரிஞ்சு வர்றதை அவாய்ட் பண்ணும். ஸோ ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதோட எட்ஜஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் மாவு மட்டும்தான் இருக்கும். இதை நம்ம அடுத்து ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாவு கூட சேர்த்தே ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இதை தின்னாக அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான். இதை வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு, மாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பொரிக்கணும். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அடுத்து பார்க்கலாம். மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பின்வீல்ஸை மாவில் டிப் பண்ணி பொரிக்கிறதுக்கு கால் கப் அளவுக்கு மைதா மாவு, ஒரு சிட்டிகை ஓமம், ஒரு சிட்டிகை சீரகம், அடுத்து கொஞ்சமாக தனியாத்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கணும். எங்கேயுமே கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பின்வீல்ஸை இதில் முக்கி எடுத்துட்டு எண்ணெயில் பொரிக்கணும். எண்ணெய் வந்து மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா பொரிச்சு எடுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் தான் பொரிச்சு எடுக்கணும். இதை டீப் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா வந்து கரெக்டாக வராது. ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்திருக்க பின்வீல்ஸை மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கணும். எண்ணெய் வந்து மிதமான சூடு வந்ததும் சேர்த்துக்கணும். இப்போது இது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு லைட்டாக பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் மாவு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு மாவு நல்ல கோல்டன் ஃப்ரையாக வந்துருச்சு. உருளைக்கிழங்கும் சூப்பராக செவந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் சொன்ன அளவில் உருளைக்கிழங்கும் மாவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ரெண்டு செட் அளவுக்கு சமோசா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன இந்த அளவில் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு 40 பின்வீல் சமோசா கிடைக்கும். பின்வீல் சமோசா கூட கெட்சப் மின் சட்னி வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். வெளியில் கிறிஸ்பாகவும் நடுவில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை நம்ம கட் பண்ணும்போதே உருளைக்கிழங்கு தனியாக மாவு தனியாக பிரிஞ்சு போகாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நான் இடையில ஷேர் பண்ண எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பின்வீல் சமோசாவோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.